ஹாய், ஹலோ எல்லோருக்கும், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளி சங்கரி. இன்றைக்கி ஒரு சூப்பரான டெய்ன் மலை வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, திருநெல்வேலி வண்ணார்பேட்டையில் இருக்கிற பிஎஸ்எஸ் மல்டிப்ளெக்ஸ் தேட்டருக்கு தான் வந்து வந்திருக்கோம். ஆல்ரெடி இந்த தேட்டரில் வந்து பொன்னியின் செல்வன், ஒன் லவ் டுடே இந்த மூவிஸ்லாம் வந்து நான் பார்த்துருந்தேன். ரொம்ப அவசரமாக வந்து கிளம்பி வந்திருந்தேன். கரெக்டாக 5 மினிட்ஸ் பிஃபோர் தான் வந்து ரீச் ஆகியிருந்தேன். டைட்டில்லேருந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப வேகமாக வந்து கிளம்பி வந்திருந்தோம். அப்படியே போயிட்டு அங்கே வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து தேட்டருக்குள்ளே வந்து என்டர் ஆகிட்டோம். எனக்கு வந்து பின்னாடிலாம் வந்து சீட் கிடைக்கல, கொஞ்சம் முன்னாடி தான் வந்து கிடச்சிருந்துச்சு. பட் ஆனாலும் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் வந்து இருந்துச்சு. மூவி போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்வல் வந்து விட்டுட்டாங்க. ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஜெயிலில் வந்து செம்ம சூப்பராக வந்து இருந்துச்சு. தேட்டர் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்தோடனே என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணி வந்து போட்டிருக்கேன். நீங்கள் யாராவது பிஎஸ்எஸ் மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் வந்து வந்தது இல்லைன்னா வந்து நீங்களும் வந்து வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்கள், சூப்பராக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு நானும் என் சிஸ்டரும் வந்து மூவி பற்றி அப்படியே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்படியே எந்திச்சு வெளியே போய் வந்து ஸ்நாக்ஸ் வாங்க வந்து போயிட்டோம். அப்படியே வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு திருப்பி எப்படியாவது வந்து மூவி போடுறதுக்குள்ளே உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து போயிட்டோம். நான் ஸ்நாக்ஸுக்கு வந்து பாப்கார்னும் அதுக்கப்புறம் வந்து வெஜ் பப்ஸும் வாங்கியிருந்தேன். என் சிஸ்டர் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து சாண்ட்விச் வந்து வாங்கியிருந்தாங்க. எல்லாமே ஓரளவு நல்லா இருந்துச்சு, ரீசனபிள் ப்ரைஸாகவும் இருந்துச்சு. நாங்கள் வந்து 2 பாப்கார்ன் அதுக்கப்புறம் 1 பப்ஸ் ஒரு வெஜ் சாண்ட்விச் வந்து வாங்கியிருந்தோம். 500க்குள்ளே தான் வந்து எங்களுக்கு வந்து பில் வந்துருந்துச்சு. ஸோ வந்து ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருந்துச்சு, டேஸ்ட்டும் ஓரளவு நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து மூவி வந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் யாரெல்லாம் வந்து ஜெயிலர் படத்தை வந்து தியேட்டரில் பார்த்தீங்க அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த தேட்டரில் வந்து நிறைய ஸ்க்ரீன்ஸ் வந்து இருக்குது. அன்னைக்கு டேட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்க்ரீன்ஸில் வந்து ஜெயிலர் மூவி தான் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. வேறு எந்த மூவியும் ஓடிச்சா இல்லையா அப்படிங்கிறது கூட தெரில, அவ்வளோ ஸ்க்ரீன்ஸில் வந்து ஜெயிலர் மூவி வந்து ஓடிட்டு இருந்துச்சு. மூவி முடிஞ்சதுக்கப்புறம் பேக் சைட்லேருந்தான் அப்படியே வந்து வெளியே வந்தோம். நாங்கள் 3:30 அந்த ஷோ வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ அரௌண்ட் 6 கிட்டே வந்து ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சென்னை சிஸ்டர் போய் ஒரு சில குர்தா செட்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வந்து இருந்துச்சு. இந்த தேட்டர் கிட்ட தான் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் ஆர்எம்கேவி, சென்னை சில்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ வந்து நம்ம சென்னை சில்ஸில் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஈவினிங் டைம்ங்கிறனால ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து சென்னை சில்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து டீ குடிக்கிறதுக்காக வந்து பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மி காயத்ரி ஹோட்டலுக்கு வந்து இப்போ வந்து போக போகிறோம். அதுவும் வந்து பக்கமாக தான் வந்து இருக்குது. நம்ம இங்கே வந்து லக்ஷ்மி காயத்ரி ஹோட்டல் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் வந்து இப்படி தான் வந்து இருக்குது. ஆல்ரெடி தேட்டர்லேயே வந்து நிறைய ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டனால ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அந்த மாதிரி எதுவும் தோணலை. அதனால் டீ காஃபி மட்டும் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுக்கு வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நான் வந்து காஃபி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். என் சிஸ்டர் வந்து டீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்படி காஃபி வந்து பொறுமையாக ஆற்றி குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சென்னை சில்ஸ்க்கு வந்து கிளம்பிட்டோம். லக்ஷ்மி காயத்ரி ஹோட்டல் வந்து சென்னை சில்ஸ்க்கு கொஞ்சம் பக்கம்தான். இங்கேருந்து அப்படியே க்ராஸ் பண்ணி போனால் மட்டும் போதும். சென்னை சில்ஸ்க்கு வந்து நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரு ஆனோனே இப்படி தான் இருக்குது. என்ட்ரு ஆனால் சாரீ செக்ஷன் தான் இருக்குது. நாங்கள் போனப்போ ஆடி சேல்னால நிறைய சாரீஸ் வந்து சேலில் வந்து போட்டிருந்தாங்க. நாட் ஒன்லி சாரீஸ், நிறைய குர்த்திஸ், குர்தா செட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட வந்து சேலில் வந்து போட்டிருந்தாங்க. நாம் இப்போ இருக்கிறது வந்து 3rd floor. இங்கே தான் வந்து குர்தா செட்ஸ், லெஹங்கா இதெல்லாம் வந்து இருந்துச்சு. நிறைய அவுட்ஃபிட்ஸ் வந்து சேலில் வந்து போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த குர்த்தா தான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து எல்லோ அண்ட் பிளாக் காம்பினேஷனில் வந்து இருக்குது. பப்ஸ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து சைஸ் வந்து எங்கள் சைஸ்க்கு வந்து செட் ஆகிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அதனால் இதை வாங்கிக்கல. இந்த குர்த்தாவோட ப்ரைஸ் வந்து 1000 ரூபீஸ். பட் வந்து 50% ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து குர்த்தா அண்ட் பேண்ட் ரெண்டுமே வந்து செட்டாக வந்து சேர்ந்து வரும். இந்த பிங்க் கலர் குர்த்தா செட்டோட ப்ரைஸ் வந்து 695 ரூபீஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு ப்ளூ கலர் குர்தா அண்ட் பேண்ட் செட், இதோட ப்ரைஸ் வந்து 495 ரூபீஸ். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த குர்தா தான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் வந்து என் சைஸில் இல்லை, கொஞ்சம் பெருசாக வந்து இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பிளானில் வந்து எடுத்து வச்சுருந்தேன்.
பட் லக்கிலி போய் தேர்னா வந்து என் சைஸ்லேயே வந்து கிடச்சிருச்சு. ஸோ அதனால் அதை வந்து ஒன்று பிக் பண்ணிக்கிட்டேன். இன்னும் ஒரு சிலதும் வந்து எடுத்து வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதா வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த குர்தா செட்ஸில் எதெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அன்றைக்கி வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்து கிளம்பிட்டோம். இன்னொரு நாள் வந்து சென்னை செல்ஸ் போக வேண்டியதாகிடுச்சு. பிகாஸ் அன்றைக்கி வாங்கின ஒன்றை வந்து ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதுக்கும் வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு குர்தா செட்டே வாங்கிடலான்னு சொல்லி ட்ரையல் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது என்னெல்லாம் ட்ரையல் பார்த்தேன் அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ காமிச்ச எல்லா குர்த்தா செட்டோட ப்ரைஸுமே வந்து அரௌண்ட் 500 to 700 அந்த ரேஞ்சில் தான் வந்து இருந்துச்சு. குர்த்தா அண்ட் பேண்ட் ரெண்டுமே வந்து சேர்ந்து வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒர்த்தாக தான் வந்து ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்து சென்னை சில்ஸ்லேருந்து கிளம்பிட்டேன். அவ்வளோதான் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.